மக்களுக்கும் அனைத்து திரைத்துறையினருக்கும் உலகம் முழுக்க வாழும் தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நேற்று வந்து அழைப்பு கொடுத்து கூப்பிட்டாங்க. சுனி சேகர் மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். டீல்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் ஆங்கிலத்தில் டீலு, பேஸ்ட்டு, கேஜிஎஃப் இப்படி ஆங்கில தலைப்புகளாக வருது. நான் 1991 பெருஞ்சித்திரனார் கூட ரொம்ப இந்த மாதிரி ஆங்கில பேர் தமிழுக்கு வைக்கவும் போராட்டம் பண்ணினேன். வள்ளுவர் கூட்டத்தில் குடும்பத்தோடு உட்காந்து பெருஞ்சித்திரனார்லாம் வந்திருந்தாங்க, தூய தமிழில் பேர் வைக்க சொல்லி. அதுக்கடுத்து ஆட்சி அமைச்சர் கலைஞர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் பேர் வைத்தால் சப்சிடின்னு போட்டு அனௌன்ஸ் பண்ணி லட்சக்கணக்கான தயாரிப்பாளருக்கு கொடுத்தாங்க. அது பின்தொடரும் முத்தமிழ் அறிஞரின் வித்தக புத்திரன் முக ஸ்டாலின் அவர்கள் அதே வழியில் பின்தொடர்ந்து தூய தமிழில் வைக்கப்படும் பெயர்களுக்கு, திரைப்பட பெயர்களுக்கு, படங்களுக்கு அதே போன்று சப்சிடி வழங்க அந்த காலத்தில் 5 லட்சம் 7 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ 10 லட்சம் 20 லட்சம்னு அதிகரித்து பட்ஜெட்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் தூய தமிழில் பெயர் வைக்கப்படும் படங்களுக்கு சப்சிடி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. உடனே கூட டீலை மாற்றிட்டு வேறு மாதிரி பண்ணிவிடுவார், நாங்கள் மாற்ற தயாராக இருக்கோம். அப்படி இல்லையா, தமிழ் அழிஞ்சு போயிடும் இல்லையா, அப்படி தானே காப்பாற்றணும். நான் பேசுகிறது அவ்வளோதான்ப்பா. நமது நாட்டை ஆளுகிற இளையராஜா சார் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாதே. அம்பேத்கருடையெல்லாம் ஒப்பிட்டுருக்காங்களா, அது மாபெரும் தவறு இல்லையா. அவட கால் தூசிக்கு கூட ஈடாகாத மனிதரை பற்றியெல்லாம் அப்படி பேசக்கூடாது, தப்பு தப்பு. பக்கத்தில் இவர் இருக்காரு, இப்போ அவர் மறுத்து சொல்லுவார். சொல்லுங்க பேரரசு. நாங்கள் சினிமாவில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். இயக்குனர் பேரரசு அவர்கள் மிகப்பெரிய லிரிக்ஸ் ரைட்டர். இப்போ வந்த படங்களை எல்லாம் விட அப்போவே சும்மா அம்மா அவங்க அம்மா சேர்த்து வைப்பாள். ஆமாங்க, கேட்கல அப்படி தானே கேட்டுச்சு. அம்மா எங்கள் அம்மா சேர்த்து வைப்பாள் பெரிய ஹிட்டு. அஸ்வின் போட்ட ஸ்டெப்புலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கனாவை டிஸ்டர்ப் பண்ணது தூக்கத்தில் அந்த ஸ்டெப்பு தான். இப்படியே இப்படியே போடுவாங்க, ரொம்ப ஈஸி ஸ்டெப். பீஸ்ட் ஸ்டெப்பை விட அதிகமாக ரீச் ஆன ஸ்டெப் பார்ப்போம். இப்போ ஞாபகம் இருக்கு, அது தொடர்ந்து தான் இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க. நானும் நீ பேசிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன். பேசுங்க. நான் மோதியை பத்தி தப்பான மனிதன் சொல்லிருக்கேன், உங்களுக்கு கோவம் வர வேணாமா? பேசுங்க. அதை வெளிக்காட்ட மாட்டோம்ல சார். வெளிக்கோர் வாழ்த்துக்கள், பேரரசுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படம் பெரிய படம் பண்ணணும். ஏன் இந்த திரைத்துறை வந்து இவரை ஏன் பயன்படுத்திக்காம இருக்குன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேரரசுலாம் சின்ன ஒரு பட்ஜெட்ல முதலீட்டுல மிகப்பெரிய நடிகர்களை வச்சு எடுத்தது. இதே விஜய் படம் அதெல்லாம் எவ்வளவு பட்ஜெட்டு, அதை விட 100 மடங்கு வசூல் பண்ணி கொடுத்தது. அதனால அவர் மறுபடியும் வரணும், பெரிய அளவுக்கு வரணும். திரைத்துறை பெருசாக வாழணும், இந்த கொரோனாவெல்லாம் ஒழிச்சிடணும். இல்லாத ஒன்றை இழுத்து வச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பூஸ்டர் ஊசி, ஹார்லிக்ஸ் ஊசி, அப்புறம் என்னப்பா ஹார்லிக்ஸ் பூஸ்டர், அப்புறம் என்ன இருக்குது, போன்விட்டா ஊசி. ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு பரிசோதனை இல்லை, போடு போடுன்னு போட்டு சாவடிக்கிறாங்க. அதான் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே சொல்லுங்க பேரரசு. என்ன நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்படி, பேசுங்க பேசுங்க. ஒரு இயக்குனர் வாழ்த்து திரைப்படத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுனி சேகர் மலையாளத்துலேருந்து இப்போ தமிழுக்கு வந்துருக்கிறாரு. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த மொழி பேதம்லாம் பார்க்க மாட்டோம். எந்த படம் நல்லா இருந்தாலும் நம்ம அதை வந்து வெற்றிப்படமாக்கி கொண்டாடுவோம். அதுதான் நம்ம தமிழோட சிறந்த குணம். அது தமிழர்களின் சிறந்த குணம். பாருங்க, பாயிண்ட்டை பிடிச்சா பாருங்க. கன்னட படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், மலையாள படமாக இருக்கட்டும், நாங்கள் மொழியை பார்க்க மாட்டோம். தமிழ் திரையுல ரசிகர்கள் தமிழர்கள் உலகம் முழுக்க கலையை ஆராதிக்கிறவங்க. அதாவது இந்த அதை காமிச்சான் இதை காமிச்சான் தீவிரவாதி அதெல்லாம் நீங்கள் கேடோ கெட்டுப்போம், அது நல்லா எடுத்திருந்தால் அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால் சினிமாவை கொண்டாடுவோம், மக்களை வாழ வைப்போம், மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். நான் கிளம்புறேன், நன்றி வணக்கம். இருங்க உட்காருங்க. இவர் வந்து அவரு வச்சு சீராமிச்சு போட்டாரு. அவர் மனுஷன் தப்பிச்சு போயிட்டாரு, வச்சு சீராம பார்த்தேன் தப்பிச்சு போயிட்டாரு. ரைடு வரும், ரைடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் வச்சுக்குவோம் அந்த வேலையை. இப்போ கொஞ்சம் வாழ்த்திடுவோம். இப்போ தமிழ் ஃபீல்டில் சிறிய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். இடையில ஒரு இடையில மூணு நாள் முன்னாடி சிறிய படங்களில் ரொம்ப ஒரு டேஞ்சர் பொசிஷன் இருந்துச்சு. அதை எடுத்தால் ரிலீஸ் ஆக முடியுமாங்கிறதுச்சு. இப்போ அது இல்லை, நல்ல சிறிய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை தைரியமாக பங்கெடுக்கலாம். பெரிய படங்கள் கொடுக்கணும்னு சொல்ல பண்ணும்போது தான் கொஞ்சம் அதை கொஞ்சம் ரொம்ப பொறுப்பாக புடிச்சதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் சறுக்குச்சுன்னா பெரிய லாஸ் வந்துடும். சின்ன படங்கள் நல்ல ஒரு கண்டென்ட்டு நல்ல ஒரு கதை அம்சம் இருந்தால் கூட ஓகே, இப்போலாம் தப்பிச்சிருது. அதனால் இந்த டீல் வந்து ஒரு சிறிய படிச்சிட்டு படம். மலையாளம் வந்து ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேரளா வந்து ஃபிலிம் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கேருந்து வந்திருக்காரு, கண்டிப்பாக கதை நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த படம் எப்படி சார் வெற்றி அடையணும், வெற்றி அடைஞ்சா தான் நிறைய சிறிய சிறிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பெரிய படங்கள் வெற்றி அடையும் போது பெரிய ஆரம்பிக்கும் போதும் சரி, அதில் வந்து என்னென்னா அவங்க நம்பர் ஒன் மிஸ் டேரக்டர், நம்பர் ஒன் எடிட்ரு, நம்பர் ஒன் கேமராமேன், நம்பர் ஒன் காஸ்டியூமர், இப்படி ஏற்கனவே நல்லா சம்பாதிச்ச டெக்னீஷியை தான் பெரிய படங்களை போடுவாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களில் தான் சிறிய ரொம்ப சின்ன ஒரு கஷ்டப்படுற ஒரு காஸ்டியூமருக்கு வேலை கிடைக்கும், கஷ்டப்படுற ஒரு மேக்கப் மேனுக்கு வேலை கிடைக்கும், இப்போ கஷ்டப்படுற அஸ்டினேட்டருக்கு வேலை கிடைக்கும், அப்புறம் கஷ்டப்படுற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வேலை கிடைக்கும். அதனால் சிறிய படங்கள் தான் சினிமாவில் கஷ்டப்படுற டெக்னீஷியலையும் நடிகர்களையும் வாழ வைக்கிற ஒரு விஷயம் அது. அதனால் பெரிய படங்கள் வாழ்த்தணும் இல்லையோ அதுக்கு கொண்டாடுறவங்க பேர் இருக்காங்க. ஆனால் சிறிய படங்களை மனசார வாழ்த்தணும். அந்த வகையில் நானும் அந்த ரீல் படத்தை மனசார வாழ்த்துறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து சுனீஷர் அவர்கள் தமிழில் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாற்றிச்சுவா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுனிசேகர். ஆறு மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி டீல். நான் இந்த தமிழ் வரும்போது இன்னைக்கு பூஜா எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சுருக்கேன். அதுக்காக வேண்டி நான் நம்மளோட கோஆர்டினேட்டர் பாலசுப்ரமணியம் இங்கே நம்ம பூஜைக்காக வேண்டி போய நேரத்தில் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. சார் மாதிரி பெரிய டைரக்டர் வந்துருச்சு, மன்சூர் சார் மாதிரி நிறைய மனசு சந்தோஷம் தருகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த டீலில் நல்லா பண்ணும். உங்கள் ஆதரவு எல்லாமே கிடைக்கணும், கூட இருக்கணும். தமிழ் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு முதல்ல நிறைய பார்க்கணும். தமிழ் மூவி தான், மலையாளம் படத்துக்கு அப்புறம் தமிழ் மூவி தான் பார்த்துருக்கு. ஒரு ஆறு ஏழு வருஷம் இந்த தமிழ்நாட்டில் தேனி இருந்துச்சு. நான் இன்றைக்கு இங்கே முன்னில் இப்படி இருக்கணும்னா அதிலும் இந்த மண்ணுக்கு நல்லா விடுதிருக்கு. காரணம் நான் இங்கே வந்து இந்த பிடிக்கிற படத்தை சம்பாதியம் போலும் நம்ம தமிழ்நாடு மண் எனக்கு தந்தது. ஆனால் தேனியில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நான் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆறு படம் பண்ணியிருக்கு மலையாளத்தில். அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு வருது. இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரையும் ஹெல்ப் இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும். அவ்வளோதான், சந்தோஷம். பத்திரிகை மற்றும் ஊடக நம்ம எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். நாங்கள் சுகுமார், மகிழ்ச்சியாக இருக்கு இந்த படத்தோட பூஜையில் கலந்துக்கிட்டு பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் இதுக்கு முன்னால் பேசினா மனசொலிகன் சார் சொல்லிட்டு போனார்,
பெரிய படங்களில் பெரிய டெக்னீஷியனாக போடுவாங்க. இந்த மாதிரி சிறு முதலீடு தயாரிப்புகளில் தான் வந்து என்னை போன்ற கலைஞர்கள் அதே மாதிரி சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸு அந்த மாதிரி வாய்ப்பு தர்றவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, சந்தர்ப்பம் கிடைக்குது, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறிய படங்கள் வந்தாலும் நல்ல கண்டென்ட் இருந்தால் ஓடும் அப்படிங்கிறது தான் உண்மை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து அப்படி ஒரு படத்தில் வந்து கதை நாயகனாக வந்து நடித்து அது அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்குது. அந்த படம் பார்த்தவங்களும் அதான் சொன்னாங்க, நீங்கள் சமுத்திரவணி மாமாவுக்கு வந்து அந்த அந்த படத்தோடைய ட்ரெய்லர் காமிச்சப்போ அவர் சொன்னார், நல்ல படம் எடுக்கிறோமோ இல்லையாடா ஒரு நல்ல விஷயத்தை சொன்னோங்கிற திருப்தி இருக்குது பாரு, அது போதும், அது ஓடுதோ ஓடலையே அப்படின்னு சொன்னார். ஆனால் நிச்சயமாக ஓடினாதான் அந்த தயாரிப்பில் அடுத்த படத்துக்கு போவார். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிட்டோம் நம்ம எல்லாருமே பொருளாதார ரீதியாக. ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு பல கோடி முடங்கி போயிருக்குது. அந்த ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனாலும் அடுத்த படம் வர முடியுங்கிற நிலைமை இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் டீல் உண்மையிலே அது வந்து இப்போ நிறைய வார்த்தைகள் தமிழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து தமிழ் பேர் வைக்கிறது தாண்டி அந்த கதைக்கு என்ன கரெக்டாக இருக்குதோ அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் வந்து தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைக்கல அப்படிங்கிறத நான் வந்து வைக்கக்கூடாதுங்கிறதும் கிடையாது, நான் அதை அதுக்கு நம்ம எகென்ஸ்டாக தான் பேசுவேன், அது ஆதரிக்கலை. ஆனால் கரெக்டான விஷயமா இருந்தால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும், அப்போ தான் அடுத்தடுத்த படங்கள் வந்து எங்களுக்கு போன்ற ஆட்களுக்கு கிடைக்கணும். இப்போ பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறதையும் தாண்டி சாம்ஸ் இருக்கிறதெல்லாம் பெரிய படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கலர் வந்துடும் அவர் இருந்தாலே. என் நிறைய பெரிய படங்கள்லாம் அவர் இருக்கார், என்னுடைய ஆத்மார்த்த நண்பன். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருப்போம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த படக்குழுவினர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். பேரரசு சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டாரு, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி இந்த படத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குநருக்கும். ரொம்ப நாளைக்கு மேலேயே நம்ம சேட்டாவோட ஒரு படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு மாதிரி செந்தில்நாதன் சார் பூந்தோட்ட காவல்காரன் இயக்குனருடைய படம், அது குமரி பெண் உள்ளத்திலேயே ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் அவர் தான் மெயின் வில்லனாக பண்ணார். ஆனால் தயாரிப்பாளர் நீங்கள் தானா சார் தானா? இல்லை குமரி பெண் உள்ளத்திலே அதுதான். ஓ, அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினர்களுக்கு, வெற்றி பெற வேணும், உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும், பெரிய படமாக ஆக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். நான் அத்ரா பிரகாஷ் பேசுகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம், எனக்கு என்ன பேசணும் தெரியாது. எல்லா பெரிய பெரிய ஆளுநர் இருக்க எனக்கு இது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி தான். சுனில் சேகர் சார், பாலு சார், எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் அப்பா அம்மா ஒன்றுதான், எல்லாரையும் பிளஸ்ஸிங்ஸும் அன்பு எல்லாம் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ. அத்துதான் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன், இந்த படத்தோட கோ டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் சுனி சேகர் சார், 6 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு மலையாளத்தில். ஃபஸ்ட்டு படமே வந்து அவார்டு வாங்கின படம். இந்த கதையை வந்து ரொம்ப யூத்தான ஒரு சப்ஜெக்ட்டு, ஆனால் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறோம். சார் கதை சொல்லும்போதே கேட்டேன், ரொம்ப அருமையான கதை. இங்கே எல்லோரும் சொன்னாங்க அது மாதிரி டீல் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க, தமிழில் வந்து டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். டீல் அப்படின்றது ஆங்கில எழுத்தாக இருக்கு, என்ன பண்ணலாம், தமிழில் விற்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சப்சிடி நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சிலர் வந்து தமிழில் டைட்டில் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து வேறு மாதிரியான சமுதாயத்துக்கு அது எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்கன்றது இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், நல்ல விஷயத்தை சொல்கிறோம், இதுக்கு டைட்டில் ஒரு இதே விஷயமே இல்லை, மக்களுக்கு போய் சேரணும். ஸோ சுகுமார் சொன்ன மாதிரி டீல் அப்படின்றது எல்லா பக்கமே இருக்குது, எல்லாருக்கும் பாமரனுக்கு புரிஞ்சிருக்கு, படித்தவனுக்கு புரிஞ்சிருக்க மாதிரி இருக்கிறதுனால இந்த டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஓகே பண்ணோம். ஏன்னா கதை களம் அது மாதிரியான ஒரு களம். அதேமாரி சார் ஒரு அவார்டு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, 6 அவார்டு வாங்கியிருக்காரு, பேசிக்காக ரைட்டர். ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கமர்ஷியல் கலந்து இருந்தாலும் அருமையான விஷயம் வந்து மக்களுக்கு தேவையான இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்கிறார் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவரோட நான் வந்து ஒர்க் பண்ணுற கோடைட்டர் அந்த படத்தில் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நடிகர் சாம்ஸ் அவர்கள் ரொம்ப பெரிய திறமசாலி, நான் எல்லார்டையும் அடிக்கடி சொல்லிட்டுருப்பேன். அவர்கிட்ட கதை சொன்னோன்னா சார் இது ஜெயிக்கும் சார், நல்லா ஜெயிக்கும் அப்படின்னாரு. நிச்சயமாக அவரும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கலந்து பேசிட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதர்வா பிரகாஷ் ஹீரோ கன்னடத்தில் வந்து பண்ணியிருக்காரு, ஹிட் படத்து ஹீரோ கன்னடத்தில். அவர் மீட் பண்ணி பேசும்போது நிறைய விஷயங்கள், ஒரு பெரிய ஒரு நடிகருக்குரிய ஹீரோவுக்குரிய அத்தனை அம்சங்களும் அவருக்கு இருக்குது, தமிழ் முதல்வர் அறிமுகமாகிறாரு. ஸோ இந்த படத்தின் மூலமாக நீங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்து, எங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து
இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய படங்களுடைய ப்ரொடியூசர் நடிகர் கிஷோர் சேட்டா அவர்கள் இந்த படத்துக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்குது, கூட இருக்கிறவர் பேசுறாரு. வணக்கம். நான் உங்க மாதிரி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. இவர் ஒரு நோவலிஸ்ட். அந்த இவருடைய பாஷம் அண்ணன் தம்பி மாதிரி உள்ள பாஷம் தான். அப்படி தான் மலையாளத்தில் இருந்து இவரை தமிழிலேக்கு ஞா கூட்டிகிட்டு வருது. உங்க நினைக்கிற மாதிரி இந்த படம் வெற்றி ஆகிடும். உங்க நினைக்கிற மாதிரி தமிழ் சினிமைக்கு இவர் இவரால் முடியும் சப்போர்ட் பண்ணிடும். நீங்கள் இந்த படம் சப்ஜெக்ட் பார்க்க ரொம்ப காமெடி, செயின் 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 மாதிரி தான் காமெடி. நம்ம என்ன நடக்குது, அது என்ன அந்த சப்ஜெக்டில் வருது, ஒரு ஐடியா உங்களுக்கு வராது. அப்படியே அடுத்த சீன் எப்படி வருது, அடுத்த சீன் எப்படி வருது, அந்த மாதிரி காமெடி செயினாக போட்டிருக்குது. இதுக்கு எல்லா வித கடவுள் புண்ணியத்திலும் உங்கள் சார்பாக எல்லா வித சப்போர்ட்டும் இந்த டீலுக்கு பிரதீஷிக்கணும். ஜெய்ஹிந்த்.